வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் இன் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ட்ரெயின் லைனு, சேம்பர் இதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம், ஸ்லோப் எவ்வளோவில் வைக்கணும், எவ்வளோ இன்டர்வல்ஸில் சேம்பர் கட்டணும், இது எல்லாத்தையுமே சைட்லேருந்து நம்மளோட டீம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்ரூம்லேருந்து வர ட்ரெயின் லைனை டைரெக்டாக ஒரு எல்போ போட்டு வெளியில் கொண்டு போய் விட்டுடலாம் நம்ம ட்ரைனேஜுக்கு. ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி சேம்பர் போட்டிருக்கோன்னா, நாளைக்கு இந்த இடத்துல ஒரு பிளாக் ஆகுது அப்படின்றப்ப நம்ம இந்த மூடியை ஜஸ்ட்டு தூக்கிட்டு அடப்பை கிளியர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதே அந்த இடத்துல டேரெக்டாக எல்போ போட்டு வெளியே கொண்டு போயிருந்தோம்னா, நாளைக்கு அந்த இடத்துல டைல்ஸ்லாம் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. அந்த டைல்ஸ்லாம் உடச்சிட்டு திரும்ப அதெல்லாம் இது பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி பார்க்குறதுக்கு காஸ்ட் இன்னும் டபுள் ஆகும். ஆரம்பத்தில் இந்த சேம்பர் போகிறப்ப கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும், மெயின்டெனன்ஸ் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். இப்போ கிளாஸ்லேருந்து வர ட்ரெயின் லைனு இந்த பைப்பில் வந்துடும், 4 இன்ச் பைப்பில். நம்ம குளிக்கிற தண்ணியோட ட்ரெயின் லைன் வந்து இந்த 2.5 பைப்பில் வந்துடும். இது ரெண்டு பைப்பும் இங்கே சேம்பருக்கு வந்துடும். இந்த சேம்பர்லேருந்து அந்த சிங்கிள் பைப் 4 இன்ச் பைப்பு 6 கேஜியில் வரும். இங்கேருந்து ஸ்லோப் அந்த சேம்பருக்கு போயிடும். ட்ரெயினேஜ் சேம்பரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2:2 கொடுக்கணும். செட்பேக்கில் இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா 1.5 கொடுங்க. 1:1 மட்டும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நாளைக்கு பிளாக் ஆச்சுன்னா அந்த பிளாக் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த சேம்பர்லேருந்து இந்த சேம்பருக்கு வந்து நம்மளுக்கு ஸ்லோப் வந்து 4 இன்ச் வரணும். அதே மாதிரிக்கு அந்த சேம்பர்லேருந்து இந்த சேம்பருக்கு டிஸ்டன்ஸ் வந்து 20 அடியில் ஒரு சேம்பர் ஒன்று போட்டுக்கணும். எதுக்கான இந்த 4 இன்ச் ஸ்லோப் கொடுக்குறோன்னா, தண்ணியோட ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதில் இருக்க வர வேஸ்ட்டும் ஒரே மூமெண்ட்டில் வரும். ஏன் ஒரு 6 இன்ச்சு கொடுக்கலாமே, 8 இன்ச்சு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க சில பேர். அந்த மாதிரி கொடுக்குறனால வந்து தண்ணியோட ஃப்ளோ வந்து சீக்கிரமாக போயிடும், டஸ்ட்டு வந்து அங்கங்கே ஃபார்ம் ஆகி நிற்கும். அதனால் ஸ்லோப் வந்து கண்டிப்பாக முக்கியம். அங்கேருந்து நம்மளுக்கு இந்த சேம்பர் வர்றது வந்து ஒரு 4 இன்ச் கொடுக்கலாம். கொடுத்தா கரெக்டாக அந்த ஃப்ளோலே வந்துடும். இப்போ அந்த சேம்பர்லேருந்து நம்மளுக்கு வந்து அதே மாதிரி 20 அடி டிஸ்டன்ஸில் இன்னொரு சேம்பர் சென்டரில் கொடுத்தாச்சு. இந்த சேம்பரில் என்னென்ன வருதுன்னா, நம்மளுக்கு இந்த கிச்சனோட ட்ரெயின் லைனோ, இந்த மேலே இருந்து வர பாத்ரூமோட ட்ரெயின் லைனும் இதில் வந்து லிங்க் ஆகிரும். இப்போ அங்கே இந்த சேம்பர் சென்டர்லேருந்து சேம்பர்லேருந்து நம்மளுக்கு வந்து மெயின் சேம்பரில் கனெக்ட் ஆகிரும். இப்போ எல்லா லைனையும் நம்ம கொண்டு வந்து மெயின் சேம்பரில் லிங்க் பண்ணிடுறோம். இந்த மெயின் சேம்பர்லேருந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்குறது வந்து கார்பரேஷன்லேருந்து அவங்க வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்க. யூஸ்வலாக சென்டரில் வர சேம்பரில் வந்துட்டு எல்லோரும் எப்படி கொடுப்பாங்கன்னா, ஸ்லாட் மணியை போட்டுட்டு பைப் வந்து அதுக்கு மேலே போயிட்டு அப்படியே போகிற மணி கொடுப்பாங்க. அந்த தண்ணி போய் முட்டி இந்த கார்னரில் போய் நிற்கும், இந்த சைடு கார்னரில் நிற்கும், டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், பாஸ் ஆன் பிடிக்கும், அந்த மணி கொடுப்பாங்க. நம்ம வந்து எப்படி கொடுத்துருக்கோம்னா, பைப்பை கொடுத்து சென்டரில் பர பைப்பை ரெண்டாக கிழித்து ரெண்டு சைடு குழவு வச்சு வாட்டர் ப்ரூஃப் மணி கொடுத்துருக்கோம். இந்த மணி கொடுக்குறதுனா உங்களுக்கு தண்ணி ஒரு சோடு தண்ணி கூட எங்கே கார்னர்லேயும் நிற்காது, பாஸ் ஆன் பிடிக்காது, தண்ணியோட ஃப்ளோவும் அந்த வர மூமெண்ட்லேயே கரெக்டாக வெளியில் போயிடும். இப்போ வந்து இந்த பாத்ரூமோட ட்ரெயின் லைன் அவுட்லெட் வெளியில் கொடுத்துருக்கோம். அந்த 4 இன்ச் பைப்பு 2.5 இன்ச் பைப் கொடுத்துருக்கோம். 4 இன்ச் ட்ரெயின் வந்து கிளாசட்டோடது, 2.5 பைப் வந்து குளிக்கிறதோடது. இப்போ வந்துட்டு நம்ம மேலே வந்து அந்த வெளியில் வர இடத்துல டோர் டீ கொடுத்துருக்கோம். அந்த டோர் டீலேருந்து கீழே வந்து 90 கொடுத்து இன்னொரு 90 கொடுத்து கொண்டு வருவாங்க எல்லோரும். யூஸ்வலாக கொடுக்குறது வந்து நம்ம வந்து ஏன் 45 போட்டிருக்கோன்னா, தண்ணியோட ஃப்ளோ வந்து சல்லுன்னு கீழே வந்துடும். ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எங்கள் சேனலில் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.